வணக்கம். இந்த பதிவு கஸ்டம் புரோக்கர் தொழிலில் உள்ள வாய்ப்புகள் என்னென்ன மாதிரி அவங்களுக்கு பிரகாசமான எதிர்காலம் காத்திருக்கு அப்படிங்கிறத பற்றியது. அதாவது இந்த கொரோனா காலகட்டத்தில் கூட ஜிஎஸ்டி நாடு முழுக்க இந்தியா முழுக்க ஜிஎஸ்டி கலெக்ஷன் 170,000 கோடி இது ஏறிக்கிட்டே போகுது. ஏன்னா இந்தியன் எக்கானமி வந்து விரிவடைஞ்சிக்கிட்டே இருக்குது, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டும் விரிவடைஞ்சிக்கிட்டே இருக்குது. கடந்த ஜூலை மாதத்துலலாம் வந்து மிக பிரமாதமான எக்ஸ்போர்ட் நடந்திருக்கு அப்படின்னு புள்ளிகள் சொல்லுது. இப்போது இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் ஆக ஆக இந்தியா வந்து ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் ஹப் ஆகணும் அப்படின்னு அரசாங்கம் திட்டமிட்டு செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எக்ஸ்போர்ட் அதிகமாக இம்போர்ட்டும் அதிகமாகும். அப்போது எக்ஸ்போர்ட்டர்ஸ் இம்போர்ட்டர்ஸ்க்கும் இடையே எக்ஸ்போர்ட்டர்ஸ் இம்போர்ட்டர்ஸ்க்கும் அரசாங்கத்துக்கும் இடையே புரோக்கர்கள் தேவைப்படுறாங்க. ஏன்னா அந்த பாலிசிஸ் ப்ரொசீஜர்ஸ்லாம் அந்த மாதிரி தற்போதைய நிலவரப்படி இந்தியா முழுக்க பார்த்திங்கன்னா 10,000 கஸ்டம் புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இவங்கக்கிட்ட வேலை பார்க்குறவங்கள பார்த்திங்கன்னா 500,000 பேர் இருப்பாங்க. இப்போது அடுத்த 5-10 வருஷம் இந்தியன் எக்கானமி இந்த மாதிரி ரொம்ப பெருசாக விரிவடைஞ்சிட்டே இருக்கும்போது, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அதிகமாக ஆகிக்கிட்டே இருக்கும்போது கஸ்டம் புரோக்கர்ஸ் பெருமளவு தேவைப்படுவாங்க. அடுத்த 5 வருஷத்தில் இந்த கஸ்டம் புரோக்கர்ஸ் 10,000-25,000 ஆகணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 500 கஸ்டம் புரோக்கர்கள் மேலே பாஸ் ஆகிறதில்ல. ஏன்னா பாசிங் பர்சன்டேஜ் வந்து 10% தான். இதுக்குள்ளே இருக்கிற அந்த எக்ஸாம் அப்படி சரி பாஸ் பண்ணிவிட்டு மேலே கஸ்டம் புரோக்கராக ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த துறையில் வந்த பிறகு இருக்கும் அறிவை வச்சு எக்ஸ்போர்ட்டர் ஆகலாம், இம்போர்ட்டர் ஆகலாம், வேர்ஹவுஸ் நடத்தலாம், ஃப்ரைட் ஃபார்வர்டர் ஆகலாம், ஷிப்பிங் கம்பெனி நடத்தலாம். இந்த மாதிரி பலவிதமான பிரகாசமான வாய்ப்புகள் உள்ள துறை தான் இந்த கஸ்டம் புரோக்கர் துறை. தேங்க்யூ.